ஸோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, மதுரை வாயில் இருக்கும். மதுரை வாயில் ஆலாம்பாக்கம் ரோட்டில் பக்கத்தில் இருக்கும். கரெக்டாக சொல்லணும், மீனாட்சி டென்டல் காலேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். கரெக்டாக சொல்லணும், மெட்லஸ்னு ஒரு கடை இருக்கும், அதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஸ்கெட் டீயில் தொட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் இங்கே வந்து பிஸ்கெட்டே ஒரு கப்பாக கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் மதுரை வயலில் கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி, பிஸ்கெட் கப்பில் டீ மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன மேகின்னு போட்டு கொடுக்குறாங்க. மேகியில் வந்து இரு வெரைட்டியில் மேகி போட்டு கொடுக்குறாங்க. ஜலபீனோ சாஸ், செஸ்வன் சாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். கம்மா, எல்லா கடையிலையும் வந்து பிரெட் ஆம்லேட் வந்து நார்மலாகவே மின்ட்டு மயோனைஸ் மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன சான்ஸ்ன்ட்டு நம்ம அண்ணங்கிட்ட கேட்கலாம். ஜி, என்னென்ன சாஸ் யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க ஜி நம்ம மக்களுக்கு. இது சாஸ் நேமு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க? நார்மலாக யூஸ் பண்ணுற மின்ட்டு நம்மளே ரெடி பண்ணிடுறோம். ஓகே ஓகே. ஒயிட் மைனஸ் நம்மளே ரெடி பண்ணிடுறோம். நீங்களே ரெடி பண்ணுறீங்களா ப்ரோ? மைனஸ் ரெடி பண்ணுறோம். ஓகே 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 ஓகே. புது வெரைட்டி. என் பேர் ஜாலபீனோ. ஜாலபீனோ ஜாலபீனோ. ஓகே ஓகே, கட்டுங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, நம்ம புதுசாக இவங்க ட்ரை பண்ணுறாங்க பிரெட் ஆம்லெட்டில் ஜாலபீனோ சாஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணலாம். வேறு என்ன சாஸ் ஜி? செஸ்வன் சாஸ். செஸ்வன் சாஸ் நாளே நார்மலாக தெரியும். ஸோ இவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக 1, 2, 3, 4, 5 ஒரே பிரெட் ஆம்லெட்டில் 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டி போடுறாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ மேக்கிங் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பார்க்கும்போது வாய் ஊறுது, டேஸ்ட் பண்ணலாம். கமான், ஆர்டர் பண்ணிருக்கோம். ப்ளஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க
பிஸ்கெட் சாப்பிட்டு தான் வந்தோம். ஸோ அது உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு, உள்ள இல்லை நம்ம உள்ள தான் இருக்கும், அது உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, அதுவரை சூடு ஆறிட போகிறதுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேஸ்ட் பண்ணது வந்து ரெட் ஆம்லேட் இருந்து ஆரம்பிக்கலாம், ஏன்னா பார்க்கும் போதே வாய்ப்பு. ஓகே, நம்ம ஸ்பூன்ல அழிக்க ஸ்பூன்லாம் சாப்பிட்டுக்கலாம், கையில் தான் சாப்பிடுவோம். நாங்களாம் நைட்டு ஸ்கிப்ஸு எப்பவுமே கையில் ஸ்பூன்லாம் கிடையாது. ஒரு வீடியோவில் சுட சுட வாயில் போட்டுக்கணும், ஆனால் இந்த வீடியோவில் அந்த மாதிரி நடக்காது. ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு, சாஸ் வந்து அவ்வளோ நல்லா டெத்தாக இறங்கியிருக்கு. சாஸ் ஒன்று ஒன்றும் லேயராக ஒன்று ஒன்றும் பிரிஞ்சு இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது சீஸு ப்ளஸ் அந்த சாஸ்லாம் பார்த்துக்கலாம், சூடாக இருக்கு. இங்கே பாருங்க, சாப்பிட்டு இருக்கும்போது காஃபி வந்துச்சு. ஆஹா, இதுக்கு ஒரு டெஃபினேஷன் காஃபி. நீங்கள் பாருங்க, பிஸ்கெட் மக்கில் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நம்ம நார்மலாகவே நைன்டி ஸ்கிட்ஸு டீ போட்டாலே பிஸ்கெட்டை வந்து தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ இது வந்து பிஸ்கெட்டாக காஃபி கச்சிதான் சாப்பிட முடியும். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சாப்பிடையாக சாப்பிடலாம், நைட் டைமில் சாப்பிடுவோம். ஃபில்டர் காஃபி டேஸ்ட் அப்படியே வருது. அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாக்லேட் வந்து மில்ட்டாகி மில்ட்டாகி காஃபியில் இறங்கும் போது அது ஒரு டேஸ்ட் நீட்டி கொடுக்கும். இந்த பிஸ்கெட்டை வந்து நடுவில் கடிக்க முடியாது, நடுவில் கடிச்சுலாம் சாப்பிட முடியாது. இந்த சாக்லேட் லேயர் வரையும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் லேயர் வரையும் நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட் சாப்பிடலாம். இந்த பிஸ்கெட் வந்து விஜய் நகர் டி நகரில் இருக்குது. மூணாவது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாயிலும் பொறுத்தது. நான் என்னோட கடையோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த கப்பு வந்து காஃபி சூட்டில் வந்து அவ்வளோ மில்ட்டாயிடும். இது வந்து அது அவ்வளோ மில்ட்டாக ஆகாமல் அப்படியே நிற்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஆனால் இது வந்து நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ காக்கிறதுக்கு புதுசாக இருக்குது. காஃபியோட கடலுக்கு என்னென்னா 8 நிமிஷம் வரையும் இது வந்து மக்கள் வந்து தாங்கும், பிஸ்கெட் வந்து கண்டிப்பாக தாங்கும். காஃபி மிச்சம் மிச்சி அதோட சாக்லேட்டோட அவுட்டு நம்மளோட ஐட்டம் பண்ணிட்டோம். சாக்லேட் பிஸ்கெட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இன்னும் குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்லாம். கிச்சன்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்க அவ்வளோ முறமுறை இருக்கும். இந்த காஃபி வந்து கிட்டத்தட்ட போட்டு 5 நிமிஷம் மேலே ஆகுது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லவர்ஸுங்க வராங்களாம், அவங்க வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கே தெரியும் லவர்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது சாப்பிட்டு. ஸோ அது வரையும் இந்த கப்பு வந்து தாங்க விட்டு நம்ம பாதியில் விட்டால் பிரெட் ஆம்லேட் சொல்லலாம். மேகி வேணால் ஸ்பூனில் தான் சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆற வச்சிட்டோம், சூட்டோட சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். மேகி பொறுத்தவரைக்கும் டைமிங்னா மேகிக்கு அந்த மேகி இல்லாமல் டைமிங் 1 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ அதனால் மெல்லும் போது வாயிலெல்லாம் வந்துருக்குது. அந்த 1 நிமிஷம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோ வந்துருக்கேன். இது எக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இவங்க எப்படி எக் மேகி ரெடி பண்ணுறாங்கன்னா, கொச்சி ஊற்றில் மேகி குக் பண்ணிவிட்டு மேகி எது தனியாக வச்சுட்டு முட்டையை வந்து தனியாக பொடி மாஸ் பண்ணிவிட்டு பொடி மாஸ் எடுத்து மேகியில் போட்டு ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் முட்டைலாம் அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது, நார்மல் மேகி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எக் மேகி, இவங்க போடுற ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டுக்காகவே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து டைமிங் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன கொடுக்குறாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மெயினே அதுதான் நம்ம மெயினாக வந்தது வந்து பிஸ்கெட் கப் காஃபிக்காக தான் வரும். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டோம், டேஸ்ட் அதுக்குமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் இருந்தேங்க நம்மளை வெளியே மீட் பண்ணுறேன். கமான். பிஸ்கெட் கப் எதனால் இவங்க மதுரை வாயில் கொண்டு வந்தாங்க, ஸோ அது எப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ ப்ரோ நீங்கள் உங்கள் நேமு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுது. சார்
பேர் வந்து ரகுமான். நம்ம கடையோட ஸ்கொயர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 80. நம்ம பிரதர் தான் கடை வச்சுருக்காங்க, நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஓகே. நம்ம பிஸ்கட் கப் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, பிஸ்கட் கப் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது, பெசன் நகர் டி நகர்லாம் கிடைக்குது. நம்மளால் அவ்வளோ தூரம் போயிட்டு இது பண்ண முடியாதுன்னு சொன்னனால நாங்கள் இங்கே லைக் பண்ணிட்டு ப்ளேஸ் பார்த்து நாங்கள் வச்சுருக்கோம். பக்கத்தில் காலேஜ் இருக்குது, காலேஜில் வந்து லைக் பண்ணுறாங்க. அதே மாதிரி கப்பே ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று நார்மல் கப்பு, ஒன்று சாக்லேட் கப்பு. நம்மள்கிட்ட என்ன ஸ்பெஷல், நம்மள்கிட்ட கஸ்டமர் ஏன் ஸ்பெஷல் வராங்கன்னா, நம்மள்கிட்ட ரெகுலராக கிடைக்கிற அந்த ரேட்டில் கிடைக்காது பிஸ்கட் கப் காஃபி. நம்மள்கிட்ட சாக்லேட் வந்து 30 ருபீஸ் தான், சாக்லேட் கப் காஃபி வந்து 30 ருபீஸ், நார்மல் கப் சாக்லேட் வந்து 25 ருபீஸ். பிஸ்கட் கப் டீ ஒன்று சாப்பிட்டு இருக்கோம், மேகி, பிரெட் ஆம்லேட், அதை தவிர்த்து நிறைய ஐட்டம் வந்து இங்கே இப்போ கடையில் போடுறாங்க. ஸோ என்னென்ன வெரைட்டின்ட்டு கேட்கலாம். என்னென்ன வெரைட்டி வந்து நீங்கள் அடிஷ்னலாக தனியாக போடுறீங்க? பிரெட் ஆம்லேட்லேயே நம்ம 7 வெரைட்டி போடுறோம். ஓகே. நார்மல் பிரெட் ஆம்லேட், மைனஸ், சீஸ், பட்டர், ஜாலபீனோ, செஸ்வான், சிக்கன், கில்லடு, இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக போகிறோம். இந்த மதுரை வயல், ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, மீனாட்சி அம்மன், மீனாட்சி காலேஜ், டெண்டில் காலேஜ், அந்த லைனில் ஏகப்பட்ட ஸ்டாஃப் இருக்குது பிரெட் ஆம்லேட்டுக்கு. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெரைட்டியாக என்ன செய்யலாம், டேஸ்ட்டாக பண்ணலான்ட்டு நம்ம பண்ணுறோம். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மின்ட்டு மைனஸ் மட்டும் பார்த்துருப்பீங்க. நம்ம அது இல்லாமல் அது தவிர்த்து ஜாலபீனோ, செஸ்வான், மைனஸ், எக்கு, எக்லஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். ஸ்டஃபுடு பிரெட் ஆம்லெட் சொல்லிட்டு தனியாக பண்ணுறோம், சிக்கன் பிரெட் ஆம்லெட் பண்ணுறோம். மேகி இதை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன வெரைட்டியில் போட்டுருக்கீங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக போட்டுருக்கீங்க? மேகிலேயே அதே மாதிரி நார்மல் மேகி இருக்குது, எக் மேகி இருக்குது, ஸ்டஃபுடு மேகி இருக்குது, ஜாலபீனோ, செஸ்வான், இந்த மாதிரி வெரைட்டியாக மேகிஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த ரோட்டில் கடை இருந்தாலும் நம்ம தனியாக டேஸ்ட்டு கொடுக்குறோம், அதுக்கு தான் நம்ம கஸ்டமர் லைக் பண்ணுறாங்க. இந்த பசங்க கேர்ள்ஸ் எல்லாம் லைக் பண்ணுறாங்க. 30 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் வரைக்கும் பிரெட் ஆம்லெட்டு. ப்ரோ கடை டைமிங் மட்டும் சொல்லிடுங்க. மார்னிங் 5:00 ஓப்பன் பண்ணி நைட்டு 11:00 வரைக்கும் வச்சுருக்கோம், க்ளோஸ் பண்ணுவோம். 11:00 வந்து நீங்கள் பிஸ்கட் கப் காஃபி, மேகி, பிரெட் ஆம்லெட், டீ, காஃபி எது கேட்டாலுமே நாங்கள் இருந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓ, இருந்து அந்த கடை க்ளோஸ் பண்ணுற டைமிங்லேயும் கஸ்டமர் வந்தாங்கன்னா இருந்துட்டு பண்ணி கொடுத்தா போவீங்க? சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. நிறைய கடையில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு தானுவாங்க. ஆனால் இந்த கடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணுற டைமிங்லேயும் நீங்கள் வந்து பிரெட் ஆம்லேட்டு, இந்த டீ போட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அந்த கடையில் ரொம்ப கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 11:30 வந்தால் கூட கடை வந்து 11:30 வந்தால் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற டைமிங்கில் வந்தீங்கன்னா அப்போ போட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ஓகே, தம்பியை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய மெனு எப்படி எப்படி பண்ணுறாங்கன்ட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஜி, பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்களை நான் வெளியே மீட் பண்ணுறேன், கமான். ஸோ காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட் கப் கேட்கும் போதே செம்மையாக இருக்குங்க. பிஸ்கெட் கப்பு இன்னொன்று இந்த வீட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கடை வந்து யாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ப்ராங்க்ஸ்டர் ராகுல்ட்டு யூடியூப் சேனல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, டீமு சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணுறவர் வந்து அசார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சைடில் இருந்திருப்பார் ப்ராங்க்ஸ்டர் ராகுல், அந்த பக்கத்தில் இருந்திருப்பார் அசார், அவரோட ஷாப் தான் இது. ஸோ எனக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீடியோ ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது அவரோட ஷாப்புன்ட்டு. கண்டிப்பாக அவர் கூட வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் இதுக்கப்புறம். என்னங்க, see you on another great video. Thank you for watching. Tata, bye bye. Yeah.